हलो व्यूवर्स वेलकम टू वाती ऑनलाइन तिमुका तलेवर तिरु मुका स्टालिन तलेमीलाना पुदिय अमेच्चरवै पुरुपेट्टदक प्रमा नरेय अधिकारिकल குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து புதிதாக ஒரு ஒரு குழுக்கள்லையும் இடம் பெற்றுக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து மாநில வளர்ச்சி கொள்கை குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்குது. ஸோ அதில் வந்து முதன்முறையாக ஒரு திருநங்கை வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ எதற்காக இந்த திருநங்கை வந்து இந்த குழுவில் இடம் பெற்றிருக்கிறார், அவர் குறித்தான சிறப்புகள் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநங்கை என்ற சொல்லை உருவாக்கம் செய்தது கலை மாமணி பட்டம் பெற்ற முதல் திருநங்கை, முனைவர் பட்டம் பெறப்பட்ட முதல் திருநங்கை, கடவுச்சீட்டு பெற்ற முதல் திருநங்கை, தேசிய சங்கீத நாடக அகாடமி விருது, தமிழ் இலக்கியங்களிலும் ஆழ்ந்த அறிவு, இது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ விருது, இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் ஒருங்கே கொண்டவங்க தான் நர்த்தகி நடராஜன். ஸோ அவங்க தான் இப்போது தமிழ்நாடு அரசோட வளர்ச்சி குழுவில் இடம் பெற்றிருக்கிறாங்க. எதனால் அவங்க இந்த குழுவில் இடம் பெற்றாங்க, அவங்களோட கடந்த கால வாழ்க்கைகள் எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை மாவட்டம் அனுப்பநாடி பகுதியில் இருந்த புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தில் தான் இவர் பிறந்தார். இவங்களோட குடும்பம் வந்து வசதியும் அரசியல் செல்வாக்கும் மிகுந்த ஒரு குடும்பம். இவங்களோட அப்பா பேர் பெருமாள் பிள்ளை, அம்மா சந்திரம்மாள். இந்த தம்பதியருக்கு ஐந்தாவது ஆண் குழந்தையாக பிறந்தவர் தான் நடராஜ். நடராஜுக்கு 5-6 வயது நடக்கும்போது தான் தான் மற்றவர்களைப் போல இல்லை, மற்ற ஆண் குழந்தைகளிடமிருந்து தான் வேறுபட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இவங்க உணர ஆரம்பித்தாங்க. அனுப்பநாடியில் உள்ள தியாகராஜர் முன்மாதிரி பள்ளியில் படிச்சுட்டு இருந்த நடராஜ் படிப்பில் வந்து நம்பர் 1 மாணவனாக இருந்திருக்கிறாரு. இருந்தபோதும் அவரோட உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து அவருக்கு ஒரு தொந்தரவாக இருந்துக்கிட்டு இருந்தது. அதே பள்ளியில் படிச்சுட்டு இருந்த பாஸ்கர் அப்படிங்கிறவரும் இதே மாதிரி இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த நட்பு வந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ற அளவுக்கு நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க. சிறு வயதிலேயே நடராஜுக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது. அதனால் அவருக்கு நிறைய கனவுகளும் இருந்தது. பெண்களைப் போல அழகாக இருக்க வேண்டும், அவர்களைப் போல அழகாக எழுத வேண்டும், இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் இவரோட வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. இனிமே அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவருக்கு வர ஆரம்பிச்சுது. அதனால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இவர் வீட்டை விட்டு வெளியேறினாலே இவங்களை கேலி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் எப்போதுமே ரெடியாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படியே வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. ஸோ தன்னோட நண்பர் பாஸ்கரும் இவரும் இணைந்து அங்கேருந்து வெளியே வர்றாங்க. ஒரு வழியாக 12ஆம் வகுப்பு வரை படித்துட்டார் நடராஜ். தான் ஒரு வழக்கறிஞராக ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இவரோட விருப்பமாக இருந்தது. ஆனால் உடல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களால் இனி கல்லூரிக்கு சென்று படிக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மீது நடராஜுக்கு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஸோ அந்த நடனம் வந்து இவருக்கு 7-8 வயதிலிருந்தே அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவருடைய நண்பரான பாஸ்கரும் இவரும் சேர்ந்து நடன பயிற்சிகளை வந்து சினிமா படங்களை பார்த்து கற்க ஆரம்பித்தனர். நடன காட்சிகள் தான் இவர்களுக்கு ஆசிரியர்கள் போல செயலாற்றி கொண்டிருந்தது. அந்த சினிமாவில் பார்த்த காட்சிகளை ஞாபகம் வைத்து அப்படியே ஆடி பழகினார்கள். ஒரு கட்டத்தில் மதுரையில் உள்ள பல கோவில்களில் திருவிழாக்களில் ஆட ஆரம்பித்தார்கள். சினிமா பாடல்கள் பின்னணியில் ஒலிக்க இந்த நடன காட்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன.
இவர்களது நடனத்தில் இருந்த நேர்த்தியை பார்த்து நிறைய பேர் வந்து யார் உங்களின் குரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு தோணியிருக்கு, நடனம் என்றால் அதற்கு வந்து ஒரு குரு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. இவங்க அப்போது பிரபலமான நடன குருவாக இருந்த திரு கிட்டப்பா பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வைஜெயந்தி மாலா, பத்மினி இந்த மாதிரி புகழ் வாய்ந்த நடிகைகளுக்கெல்லாம் நடன குருவாக இருந்தார். அவரை தேடி தஞ்சாவூருக்கு போனாங்க. அங்கே அவர்கிட்ட தங்களை மாணவிகளாக ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தியுள்ளார்கள். ஆனால் உடனடியாக சரி என்று சொல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கழித்து இவர்களை மாணவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ அவர் வந்து இவருக்கு சூட்டின பெயர்தான் நர்த்தகி என்பதாகும். அதே மாதிரி பாஸ்கர் வந்து பாஸ்கருக்கு அவர் சக்தி அப்படிங்கிற பெயரை சூட்டினார். 17 வயசில் வந்து கிட்டப்பா பிள்ளையிடம் சேர்ந்த நட்ராஜ் அடுத்தது கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அவர் கூடவே இருந்தார். ஸோ இந்த 15 வருடங்களும் தன்னோட புகழுக்காகவும் வருமானம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நடனத்தை நேர்த்தியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலேயே வந்து ரொம்ப குறுக்கோளாக இருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து அவருக்கு குரு தட்சிணையாக கொடுக்கக்கூட எதுவும் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியாக நடனத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்போது 1999 கிட்டப்பா பிள்ளை இறந்து விட்டார். ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2001 நர்த்தகி நடராஜனும் சக்தி பாஸ்கரும் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்க சில அரசின் உதவிகளோட தங்களோட நடனத்தை தொடர்ந்துருக்கிறாங்க. 2011 சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கார் விருது இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்களோட நடன பாணியை வந்து ஒருபோதும் அந்த தஞ்சாவூர் பாணியிலேருந்து இவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. இவர் இப்போது நடனத்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடனம் கற்றுத்தர்றாங்க. நடனம் கற்றுத்தருவதற்கு வெள்ளியம்பலம் நடன கலைக்கூடம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை வந்து வைத்திருக்கிறார். நிறைய வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் தமிழகம் முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் இவர் நடத்தியிருக்கிறாரு. ஸோ இவங்களோட நடன அமைப்பு வந்து வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமானது. நங்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட திரு என்ற விகுதியை சேர்த்து திருநங்கை அப்படின்னு அழைக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் 3 பாலினத்தவரை வந்து கெட்ட வார்த்தைகள் இல்லை உடல் ரீதியான சொற்களை கொண்டு மக்கள் அழைத்து வந்தனர். அந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து அந்த திருநங்கை அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்கி அது வந்து அப்போ மாநிலங்களவை உறுப்பினரும் கவிஞருமான கனிமொழி அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மூலமாக இது மு கருணாநிதி அவர்களை சென்றடைந்தது. கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது இந்த திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகாரப்பூர்வமான வார்த்தையை வந்து அறிவிச்சிருந்தார். அதே மாதிரி இவங்களோட கலை உலக அந்த நடன வாழ்வையை பாராட்டி தந்தை பெரியார் பல்கலைக்கழகம் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பல பெருமைகளுக்கு சொந்தமான இவர் தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதை பெற்ற முதல் திருநங்கையாக இருக்கின்றார். அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற கடவுச்சீட்டு பெற்ற முதல் திருநங்கையும் இவர்தான். தமிழ் இலக்கியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவருக்கு வந்து 2019 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் மாநில வளர்ச்சி குழுவிற்கு புதிய உறுப்பினர்களை நியமித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அந்த குழுவில் வந்து துணைத்தலைவராக பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன், முழு நேர உறுப்பினராக ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன், பகுதி நேர உறுப்பினர்களாக ப்ரொஃபஸர் விஜயபாஸ்கர், சுல்தான் அகமது இஸ்மாயில், அதே மாதிரி ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர் தீனபந்து, TRP ராஜா MLA, டாக்டர் ஜோ அமலூர் பவநாதன், சித்த மருத்துவ நிபுணர் கு சிவராமன், இவங்க கூட அவங்களுக்கு கூடவே ஒர்க் பண்ணுற மாதிரி முனைவர் நர்த்தகி நடராஜ் அவங்களும் இந்த குழுவில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே வந்து தமிழக மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் தான். இந்த குழுவில் வந்து திருநங்கை ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது வந்து எல்லாராலையும் வெகுவாக பாராட்டப்படுது. கண்டிப்பாக தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஊன்று சக்தியாக வந்து இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாங்க அப்படின்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.